நீட் எப்பொழுது வந்தது? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 2016 ஆண்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில், ஒருங்கிணைப்பு கூட்டத்தில், நான் இருக்கும் வரை நீட் தேர்வை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். அவர் சொன்ன காரணங்கள் நியாயமான காரணங்கள். ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் ஒரு ஒரு மாநிலத்திலும் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ என்ற ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது, மெட்ரிகுலேஷன் இருக்கிறது, இந்தோ ஆங்கில பாடத்திட்டம் இருக்கிறது. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள், கிராமப்புறத்தில் படிக்கும் பிள்ளைகள் எல்லாம் இந்த தேர்வில் வெற்றி பெற இயலாது. ஆகவே சமச்சீர் கல்வி என்று தமிழ்நாடு முழுவதும் சீரான கல்வி வருகிறதோ அப்பொழுது நாங்கள் நீட்டை அனுமதிக்கிறோம் என்று தடை வாங்கி வந்தார். ஆனால் காலப்போக்கில் அந்த அம்மா மறைந்த பிறகு ஆட்சியில் வந்தவர்கள் 2017 ஆண்டு நீட்டை தமிழ்நாட்டிற்குள் விட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய காலானாக யமனாக தமிழ்நாட்டுக்கு புகுந்து முதல் முதலில் இதை எதிர்த்து போராடிய அரியலூர் அனிதா என்ற மருத்துவ மாணவி தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட இறப்புகள் யாருக்கும் வரக்கூடாது, இப்படிப்பட்ட தேர்வில் தோல்வியடைகின்ற நிலை ஏற்படக்கூடாது என்று தமிழ் சமூகத்திற்காக, மாணவ கண்மணிகளுக்காக அரியலூர் அனிதா தன்னை மாய்த்துக் கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு பிறகு ஏராளமான தற்கொலைகள், முதல் முதலிலே என்ன இவர்கள் சாயத்தை பூச விரும்பினார்கள், காங்கிரஸ் பேரியக்கம் தான் இதை கொண்டு வந்தது என்று உண்மைக்கு புறம்பான செய்தியை சொன்னார்கள். தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலே ஊழல் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது என்று கேத்தான் தேசா என்பவரை கைது செய்தார்கள். பாராளுமன்ற நிலைக்குழுவிற்கு இந்த ஊழல்களை ஒழிப்பது எப்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளே என்று. இந்த விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டதே தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தவிர அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இல்லை. ஆனால் நம்முடைய ஆட்சியில எல்லோரும் தன்னிச்சையாக இயங்கலாம். இப்பொழுது சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ், தேர்தல் ஆணையம் மோடியுடைய கையில் வைத்திருக்கிறார். அப்படி இல்லை, டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நேர்மையாக கண்ணியமான ஆட்சியை உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு 10 ஆண்டுகள் பொற்கால ஆட்சியை இந்தியாவில் இந்த தேசத்தில் நடத்தியவர். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எம்சிஐ, நீங்கள் எது சரியோ அதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அரசு சொன்னது. அப்போது முதல் முதலில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொண்டு வரலாம் அப்படி என்றுதான் முதலில் ஆலோசனை வழங்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தில் மாணவர்களுடைய தந்தை தாயார் எல்லாம் சென்று இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்டும் வேண்டாம், நீட்டும் வேண்டாம் என்று தடையாணை வழங்கினார்கள். தடையாணை பெற்ற பிறகு நம்முடைய ஆட்சி போய்விட்டது. வெற்றி வாய்ப்பை இழந்து மோடி ஆட்சிக்கு வந்தார். 2014 ஆண்டு மே மாதம், ஜூலை மாதத்திலே ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த சங்கல்ப் இயக்கம் உச்ச நீதிமன்றத்தை நாடி, நீட்டுக்கு எதற்கு தடையாணை விதித்திருக்கிறீர்கள், இந்த காலகட்டத்திற்கு நீட் தேவை என்று முறையிட்டார்கள். வாதியாக புன்ன சங்கல்ப் இயக்கம் பிரதிவாதியாக ஒன்றிய அரசை இணைத்துக் கொண்டது. வாதி ஆர்எஸ்எஸ், பிரதிவாதி மோடி அரசு, இரண்டு பேரும் சேர்ந்து மோடி அவர்கள் சொன்னார் நீட்டை நடத்தலாம், சங்கல்ப் இயக்கத்துடைய கோரிக்கையை ஏற்கலாம் என்று. இதுதான் மோடி ஆட்சி காலத்திலே 2017 ஆண்டு முதல் முதலே தமிழ்நாட்டிலே உள்ளே புகுந்தது. 2014 ஆண்டு இந்தியா முழுவதும் அது பரவ செய்தது. இதனுடைய வரலாறு இதுதான். காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கவில்லை. காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது நீட்டை உச்ச நீதிமன்ற அளவிலே வைத்திருந்தார்கள். முழு அதிகாரத்தையும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இந்த நீட் வேண்டாம் என்றதற்காக மாணவர்கள் சொன்னார்கள். கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், இவர்கள் தேர்ச்சி பெற ஏன் முடியாது என்பதை விளக்கமாக சொன்னோம். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்தது. காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து எதிர்த்து நீட் வேண்டாம் என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினோம். ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம், இந்த நீட் வந்தால் சமய சார்பு மட்டுமல்ல, சம உரிமை மீட்கப்படும். என்ன நடந்தது, நீட் தேர்வில தேர்வு மையத்திற்கு சென்றவுடன் கணவனும் மனைவியும் செல்லுவார்கள், புதிய திருமணமானவர்கள். அங்கே இருக்கின்ற
NTA National Test Agency தேர்வு முகமை அதிகாரிகள் உன்னுடைய தாலியை கைட்டி இங்கே வைத்துவிட்டு போ, உன்னுடைய மூக்குத்தியை கைட்டிவிட்டு இங்கே சென்று விட்டு போ, கம்மலை கைட்டிவிடு, நீல சட்டை போட்டால் கத்திரிக்கோளால் அதை கட் பண்ணுவோம். இப்படி எல்லாம் உடைக்கு கட்டுப்பாடும், நகைகளுக்கு கட்டுப்பாடும், நம்முடைய கலை கலாச்சார பண்பாட்டுக்கு கட்டுப்பாடும் விதித்தார்கள். எதற்கு இவ்வளவு பெரிய பிரம்மையை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்று எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். இது என்ன பிரம்மை என்றால், ஊழலுக்கு எப்படியெல்லாம் பிரம்மையை ஏற்படுத்தி RSS உடைய மூளை, RSS உடைய சித்தாந்தம், பைஜு போன்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை இறக்கினார்கள் இந்தியா முழுவதும். என்ன சொன்னார்கள், இந்த கல்வி நிறுவனத்திலே நீட் அடிப்படை நீங்கள் சேர்ந்தால் தேர்ச்சி பெறுவீர்கள், அதற்கு 10 லட்சம் பணம் கட்ட வேண்டும். இன்னொரு இடத்துல 25 லட்சம் கட்டினால் தனியார் கல்லூரி உறுதி, 55 லட்சம் கட்டினால் அரசு கல்லூரி உறுதி. உடனே அந்த கல்வி நிறுவனங்களில நீட் தேர்ச்சி பெறும் மையங்களில கல்வி நிறுவனங்களில் ஒரு மிகப்பெரிய போர்டு இருக்கும், விளம்பரம் வரும், எங்கள் மையத்தில் 100 பேர் 100%க்கு 100% வெற்றி பெற்றார்கள் என்று. இதெல்லாம் வணிகமயமாக்கப்பட்ட சூது சூழ்ச்சி என்பதை மாணவ கண்மணிகள் அறியவில்லை. பணத்தை இழந்தார்கள், உயிரை இழந்தார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.